ஹாய் கஸ் வெல்கம் பேக் டு வர்ஷனல். இன்னைக்கு நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தா ஹீரோயின் ஆப்போசிட்டில் வந்து ஹீரோ மாலை மோதி அப்படியே அங்கே மயங்கி விழுந்துருந்துருப்பா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே காலேஜில் வந்து ஏதோ ஒரு பேஸ்கெட் பால் காம்படிஷன் நடக்குது போல். ஸோ அங்கே தான் ஹீரோவும் ஹீரோயினோட எக்ஸும் விளையாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஆப்போசிட் டீமில் தான் இருக்காங்க. இப்போ தான் அங்கே ஹீரோயினும் வரா. நேற்று ஹீரோ மாலை இடிச்சு விழும்போது கண்ணில் அடி போட்டிருக்கோம் போல. ஸோ அதுக்காண்டி வரும்போதே கண்ணில் சேஃபாக வேற ஐ பேட்ச் போட்டுட்டு தான் வந்திருக்கா. இப்போ வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா அங்கே ஆல்ரெடி நின்று எல்லாருமே சேரப் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்டே போயிட்டு அவங்க கிட்டே இருக்க அந்த சேரப் பாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இவன் நின்று ஹீரோ காண்டி சேரப் பண்ணி கத்திட்டு இருக்கா. ஏன்னா அங்கே பக்கத்தில் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் நின்றுட்டு இவளுடைய எக்ஸ் இருக்கானே அந்த பையனுக்கு வந்து சேரப் பண்ணிட்டு இருக்கா போல. ஸோ அதனால தான் அவனுங்க முன்னாடி கெத்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளும் வேணும்னு ஹீரோ காண்டி சேரப் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி ஹீரோ பேரை சொல்லி கத்திட்டு இருக்கிறத பார்க்கும் போது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் வெறி ஆகுது போல. ஸோ கேம்ல இருந்து விளையாட முடியாமல் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறான். ஆனால் ஹீரோக்கு இவ பேர் சொல்லி இப்படி கூப்பிட்றத பார்த்த உடனே பயங்கர ஜாலியாக இருக்கு போல. ஸோ முன்ன விட இப்போ கொஞ்சம் நல்லாவே விளையாட ஆரம்பிக்கிறான். அப்படி விளையாடிட்டே இருக்கும்போது இப்போ கடைசி பால் பார்த்தா அங்கே கோல் போடுறதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ ஒரு பையன் வந்து அதை தட்டி விடுவோம். அந்த பால் பார்த்தா அங்கே நின்றுட்டு இருந்த ஹீரோயின் கையிலேயே வந்து அடிச்சிருது. சம்மும் வழி போல அவள் அப்படியே கீழே விழுந்துட்டா. ஹீரோ கதை பார்த்தோன்னே மனசே கஷ்டமாயிருச்சு. ஸோ விளையாடிட்டு இருந்தவன் விளையாட்டை அப்படியே நிறுத்திட்டு ஹீரோயின் கிட்ட தான் வரான். வந்து அந்த பையனை தான் திட்டிட்டு இருக்கான். உனக்கு அறிவே இல்லையா, அடுத்த வாட்டி விளையாடும் போதாச்சும் கொஞ்சம் பார்த்து விளையாடுன்ற மாதிரி அந்த பையனை மிரட்டி அனுப்புவோம். ஹீரோயின் பார்க்குறா அவன் தெரியாமல் தானே அடித்தான், நீ ஏன் இப்போ அவன்கிட்ட அந்த அளவுக்கு கோவமாக பேசுகிறேன்ற மாதிரி இவனை திரும்பி திட்ட ஆரம்பிக்குவோம். இவனுக்கு லைட்டாக டென்ஷன் ஆயிருந்து உடனே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறான். இவ்வளோ பின்னாடியே வரா. இருடா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு கோச்சிட்டு போற, நீ அடிச்சா அடியில எனக்கு வர கண்ணு வலிக்குது, கண்ணு வேற சரியாக பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அவனும் சரி வா எனக்கு பசிக்குது சாப்பிட போகலான்ற மாதிரி கூப்பிடுறான். எது சாப்பிட போறதா, அங்கே கேம் போயிட்டுருக்கு சாப்பிட போகலான்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு கேமை விட சாப்பாடு தான் முக்கியம், ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது வான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒர்க் இல்லையே, ஸோ என்னால் இப்போ அங்கே போய் சமைச்சு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் வீடு இருக்கல அங்கே போய் சமைச்சிக்கலாம் வான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். இவ்வளோ அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கா போல. ஸோ இப்போ எங்கே நின்று குக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ குளிச்சுட்டு இருக்கான். இவ்வளோ குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே பண்ணவும் கையை பார்த்தா கட் பண்ணிக்கிறான். இந்த சவுண்டு கேட்டு ஹீரோ அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ உடனே வந்துட்டு அவள் கையை கட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு இப்போ கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அக்கறையா அது கண்டி மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். இவளுக்கு பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் தடுமாறுறா, ஏன்னா அவன் ஷர்ட் இல்லாமல் இருக்கான்ல. ஸோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோவும் நோட் பண்ணிட்டான், என்ன என்னை பார்க்கறதுக்கு ஹேன்சமாக இருக்கணான்ற மாதிரி கேட்கும்போது மண்ணாங்கட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே நீ என் கூட தானே இருக்க, நீ டவுசர் போட்டு விளையாடும் போதுலேருந்தே நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், இதில் என்ன இருக்குன்ற மாதிரி இவன் சொல்லுவோம். இவன் என்ன நினச்சான்னு தெரியல, உடனே அவளை பிடிச்சி அங்கே சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு எவனும் அப்படியே க்ளோஸில் அவள் கிட்ட போயிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் அவளும் பெண் தானே, கொஞ்சம் வெக்கம்லாம் வரதானே செய்யும். ஸோ அந்த வெக்கத்தில் அவள் லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஹார்ட்லாம் படப்படன்னு அடிச்சிக்கிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா. இவனும் விடுற மாதிரி இல்லை, ரொம்ப க்ளோஸில் போயிட்டே இருக்கான். இவனும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளே மறந்து ஏதோ கிஸ் பண்ண வர மாதிரி கண்ணை மூட ஹீரோ கிட்ட வந்துட்டு இப்போ எதுக்கு நீ கண்ணை மூடுற, என்ன நான் எதுவும் உன்னை கிஸ் பண்ண வரேன்னு நினச்சிக்கிட்டான்ற மாதிரி கேட்க இவ அப்போதான் கண்ணு முழிச்சிட்டு நிதானத்துக்கே வரா. உடனே அவன் தலையை வச்சு அவன் தலையிலேயே ஒரு முட்டு முட்டை, அவ்வளோதான் ஹீரோக்கு அப்படியே மண்டலாம் கலங்குது. என்னடி பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது மௌனை உன்னை சாவடிச்சிருவேன் ஒழுங்கு மாதிரி எதுவாக இருந்தாலும் போய் ஷர்ட்டை போட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுடுறா. இப்போ அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஹீரோவை தான் குக் பண்ணிட்டு இருக்கான். இவ அதை நின்று அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவனும் ரொம்ப ஆசையாக ஏதோ ஒரு சமையல பண்ணிட்டு இவளுக்கு கண்டி பாசமாக எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இவனும் அதை சாப்பிட்டு பார்க்குறா. அப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே கனவுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹீரோ சமைக்கிறன்ற பேரில் அவனுக்கு சமைக்கவே தெரியாம கிச்சனையும் ஒரு அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கான். கன்றாவே வந்திருக்கு போல டிஷ்ஷு, அதை தான் இப்போ எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி இரு நான் வேணா முதல்ல சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கறதுக்காண்டி கொஞ்சமாக தான் எடுத்து சாப்பிட்றா. ஆனால் அதையும் அவளால் வாயில் வைக்க முடியல, அப்படியே துப்பி கீழே போட்டுடுறா. ஹீரோக்கே புரியுது கன்றாவையாக இருக்கல, இதுக்கப்புறம் நான் சத்தியமாக சமைக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இப்போ தான் அவனுக்கு ஏதோ டவுட் வரவும் கேட்குறான், எனக்கு என்னவோ இன்னைக்கு நீ பண்ணதெல்லாம் பார்த்தா சரியே இல்லையே, எனக்காண்டி வந்து அங்கே சீரப் பண்ண எனக்கு அதுவே முதல்ல டவுட்டு தான், சொல்லு என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன்ற மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவளும் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் அவனுக்கு வந்து சீரப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நின்றுட்டு இருந்திருப்பா போல. அது என்னன்னு சொல்லி பார்த்தா இவன் வந்து ஏதோ ஒரு கிளப்ல லீடராக இருக்கலாம், அந்த கிளப்ல பார்த்தா நாளைக்கு ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க போதான். ஸோ அதுக்கு இவ போகணுமா, அதனால தான் இப்போ ஹீரோவையும் கூட கூப்பிடுறதுக்காண்டி வந்திருக்கா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போதே ஹீரோக்கு புரியுது, நீ மட்டும் போறதாந்தா போயிட்டு வர வேண்டியது தானே, நீ என்னையும் வந்து கூட சேர்த்து கூப்பிடுறேன்னா அப்போ கண்டிப்பாக என்ன உன் எக்ஸும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கே வராங்க, அதனால தானே என்னையும் கூப்பிடுறன்ற மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி கேட்கவும் அதுதான் உண்மையும் போல. ஆமான்ற மாதிரி மண்டையை ஆட்டிட்டு இருக்கா. வாய்ப்பே இல்லை நான் வரமாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஏ ப்ளீஸ்ப்பா எனக்காண்டி வா, நான் நமக்காண்டி கப்பிள் ஷர்ட்லாம் கூட வாங்கி வச்சிட்டேன்ற மாதிரி சொல்லி அதை காமிக்கவும் ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே லைட்டாக கொஞ்சம் ஆசை வருது போல. சரி ஓகே ஏதோ நீ கூப்பிடுறன்றதுனால வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த பார்ட்டிக்காண்டி அவங்க கப்பலை எடுத்தாங்களையா அந்த ஷர்ட்டை போட்டுட்டு வந்து நின்னா
அந்த எக்ஸ் வந்து திமிரு பிடிச்ச பொண்ணும் கூட அதே மாதிரி கப்பல் ஷர்ட்டை தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இப்போ நாலு பேருமே ஒரே ஷர்ட்டை தான் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்க்கும் போதே செம்ம வெறியாகுது, அதை விட அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு சமகாலில் நின்றுட்டு இருக்கா. அப்படியே நாலு பேரும் முறைச்சு முறைச்சு பார்த்துட்டே நிற்கும் போது கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா. நாலு பேரும் இப்படி போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பரவாயில்லையே, நாலு பேரும் ஒற்றுமையாக ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி நாலு பேரையும் வச்சு கலாய்ச்சி விட்டு அவங்கிருந்து போயிட்றா. இப்போ ஹீரோயினும் ஃப்ரெண்டும் நின்று பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு செம்ம வெறியாக இருக்கு போல. ஃப்ரெண்டு கிட்ட தான் புலம்பிட்டு இருக்கா, ஏன்டி இவ எப்போ பாரு நான் எதை சூஸ் பண்ணுறோம் அதை எடுக்கிறதுக்காண்டியே வரா, ட்ரெஸ்ஸில் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளேன்ற மாதிரி கடுப்பில் புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ அங்கே வரான். என்னாச்சு, எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும் போது எதுவுமே சொல்லிக்க மாட்டேங்கிறா. ஒன்றும் இல்லை, இந்த இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுன்ற மாதிரி அவள் செஞ்சுட்டு இருந்ததை ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்கிறான். ஹீரோவும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி சமகாண்டாகுது. அவனுக்கு இன்னும் கூட ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்றதுலாம் தெரியல. ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே அவன் வெறியாகிறான். ஸோ இப்போ அங்கேருந்து ஹீரோவும் ஃப்ரெண்டும் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காண்டி தான் வரான். என்ன, என்னை வெறுப்பேற்றுறதுக்காண்டி நீ அந்த எண்ணெயை கூட சேர்ந்துட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு உண்மையாகவே அவனை பிடிச்சிருக்கா என்னன்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவனுக்கு அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி காண்டா இருக்கு, அப்படியே முறைச்சிட்டு கோவமாக தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே நைட்டு பார்த்தா அங்கே பார்ட்டி மாதிரி சொல்லியிருப்பாங்களே, ஸோ அதுக்காண்டி பார்ட்டினா எப்படி கேம்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு இந்த ட்ரூத் ஆர் டேர் மாதிரியா, அந்த கேமு கூட அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கா. என்ன கேம்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே கண்ணு மூடி உட்காந்துக்கணுமா, இவன் வந்துட்டு 10 என்னதுக்கு அப்புறமா அந்த பால் எடுத்துகிட்டு போய் யாராவது ஒருத்தரோட பின்னாடி வச்சுட்டு வந்துருவாங்களாம். இப்போ கண்ணு திறந்து பார்க்கும்போது யார் பின்னாடி அந்த பால் இருக்கோ அவங்க கிட்ட யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்றது இருந்தால் ட்ரூத்துன்னு சொல்லிட்டு ஆன்சரை சொல்லணும், அப்படி இல்லைன்னா டேருன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணும். அதுதான் கேம் போல. ஸோ இப்போ அதை தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா ஃபர்ஸ்ட் அந்த கேமை விளையாடிட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு போய் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவளுடைய பாய் ஃப்ரெண்டு அதான் ஹீரோயினோட எக்ஸ், அவன் பின்னாடி வச்சிடுறா. வச்சுட்டு இப்போ அவளே கேள்வியும் கேட்குறா. என்ன கேள்வி கேட்குறான்னு சொல்லி பார்த்தா, உனக்கு இது வரைக்கும் இருந்த கேர்ள் ஃப்ரெண்டில் எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி அவன் கிட்ட கேட்கும்போது அவனால் என்ன பதில் சொல்ல முடியும், கண்டிப்பாக இவளோட பேரை தானே சொல்லி ஆகணும். ஸோ உன்னை தான் டார்லிங் பிடிக்கும்ன்ற மாதிரி அவளுடைய பேரை சொல்ல அவளுக்கு உடனே செம்ம ஹாப்பியாயிருது. அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக இருக்கும்போது ஹீரோயினுக்கு வெறுப்பாகுது. ஏன்னா அவள் வெறுப்பாகணும்னு சொல்லி தான் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா போல. பட் ஹீரோயின் பெருசாக எதுவுமே எடுத்துக்கல. காண்ட என்னதான் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்து பார்த்தா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு பாலை எடுத்துகிட்டு போய் வைக்கணும் போல. ஸோ இப்போ அவனும் எல்லாரும் கண்ணு மூடி உட்காந்ததுக்கு அப்புறமா அவன் எடுத்துகிட்டு போய் ஹீரோயின் பின்னாடி பாலை வச்சுட்டு வரான். இப்போ கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் ரொம்ப ஆசையாக நம்ம பின்னாடி தான் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. ஆனால் அவன் வைக்கல, ஏன்னா அவன் தான் ஹீரோயின் பின்னாடி வச்சிருக்கான் இல்லையா. ஸோ இப்போ பாலை பார்த்ததுமே அவகிட்ட தான் இவன் கேள்வி கேட்கறதுக்காண்டி வரான். கேள்வி கேட்கலான்னு சொல்லி போகிறதுக்குள்ள ஹீரோ வந்துட்டு அவள் ட்ரூத் சொல்லி எங்கே உண்மையை சொல்லி அசிங்கப்பட போகிறான்னு சொல்லிட்டு அவள் டேர் பண்ணுவா. அவள் ட்ரிங்க் பண்ணிப்பான்ற மாதிரி சொல்ல உடனே இவன் எடுத்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்றா. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வேணுனே அந்த பால் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக ஹீரோயின் பின்னாடி மட்டுமே வைக்க வச்சு கேப்பே விடாமல் அவளை டேர் பண்ணி குடிக்க வச்சுட்டே இருக்கா. ஹீரோயினால முடியல, பாட்டில் அப்படியே ஒன்று ரெண்டுன்னு சொல்லி ஏறிட்டே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 பாட்டில் கிட்டே குடிச்சிருப்பா. ஆனாலும் அப்பவும் விடாமல் அடுத்ததும் எடுத்துகிட்டு போய் பாலை வேணுனே அவகிட்டே வைக்க ஹீரோவே டென்ஷன் ஆகிட்டான். என்ன நீங்கள் வேணுனே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த திமிரு பிடிச்ச பொண்ணை பார்த்து கேட்க அவள் ரொம்ப அப்பாவியாக எதுவுமே தெரியாத மாதிரி, என்ன என்னையும் நீ ஏன் ஏன் மேலே கோவப்படுற, கேம்னா அப்படி தான் இருக்கும், வேணும்னா அவளை ட்ரூத் எடுத்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லு, அப்படி இல்லைன்னா அவள் தானே டேருன்னு சொன்னான். ஸோ அப்போ அவள் தான் குடிக்கணுன்ற மாதிரி ஏதோ ரொம்ப நல்லவ மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கே நல்லா தெரியுது இப்போ வேணுனே தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த கேமே வேணான்னு சொல்லிட்டு அந்த கேமை கேன்சல் பண்ணிட்டு அடுத்து ஒரு வேறு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கேமில் கூட ஹீரோயின் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணுனே அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் ஹீரோயினை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளிவிட அவ்வளோதான். அவளுக்கு வந்து கீழே விழுந்தாலே ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சிடும் போல. ஸோ இப்போ கீழே விழுந்ததில் அவளுக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி தான் இருக்குது. உடனே ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்கான் அவளை வந்து. ஆனால் இந்த வாட்டி ஹீரோ டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவளே டென்ஷன் ஆகிட்டா. என்ன நீங்கள் நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரும் அவளே டார்கெட் பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொல்லிட்டு அந்த திமிரு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட வந்து சண்டை போட அவள் ரொம்ப திமிராக தான் நின்றுட்டுருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவாலே சும்மா இருக்க முடியல, அவன் வந்து டேரெக்டாகவே அந்த பொண்ணை திட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் விளையாடவே வரலன்ற மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவ பயங்கரமா குடிச்சிருக்கா இல்லையா, ஸோ புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு நாளே எனக்கு சுத்தமா பிடிக்கல, இத்தனை நாள் இது வரைக்கும் நான் இவ்வளோ சோகமா எந்த நாளையுமே இருந்தது இல்லை, ஆனால் இன்னைக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏனே தெரியலன்ற மாதிரி புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதேன்ற மாதிரி சொல்லும்போது உனக்கும் நான் சாரி சொல்லணும்ல, தேவையில்லாமல் நான் ஏன் அவங்கக்கிட்ட நீ தான் என்னோடய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி போய் சொல்லணும், போய் சொன்னதுனால தானே இப்போ தேவையில்லாமல் நீயும் என் கூட சேர்ந்து இப்படி அசிங்கப்படுறேன்ற மாதிரி அவளை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா அவளை நின்று ரோட்லேயே பயங்கரமாக கத்தி கத்தி திட்ட ஆரம்பிச்சிட்றா. இவன் இப்படி கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த வீட்டில் மேலே ஆளோ ஒருத்தவங்க யார்டா அது அத்தராத்திரில இப்படி ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படிக்கா போய் கத்துங்கன்ற மாதிரி தனியை தூக்கி
ரெண்டு பேருமாலையும் ஊற்றி விடுவோம். ரெண்டு பேருமே இப்போ நனைஞ்சிட்டாங்க, வர வழியே இல்லை. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இன்னைக்கு காலைல நான் யார் மூஞ்சில் முழிச்சனே தெரியல, எல்லாமே கெட்டதாகவே நடக்குதுன்ற மாதிரி அழுதுகிட்டே நிற்க, ஹீரோ உடனே அவளை தூக்கிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறான். அவனுடைய வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் போல. இவர் ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் அப்படியே போய் ரூமில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். இவனும் தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்க்குறான், அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி ட்ரெஸ்ஸையாச்சும் மாற்றிட்டு தூங்கு. எழுந்துருன்ற மாதிரி எழுப்பி பார்த்தா வாய்ப்பே இல்லை, எழுந்துக்கவே மாட்டேங்கிறான். இவனால் அதை அப்படியேவும் விட்டுட்டு போக முடியல, ஏன்னா ஈர ட்ரெஸ்ஸோடய படுத்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு கோல்டு வந்துடும் சொல்லிட்டு இவன் உடனே அவளுக்கு அண்டி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இப்போ அங்கேயே திரும்பி நின்றுட்டு இந்தா அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இதை போட்டுக்கோன்ற மாதிரி சொல்லவும் அவளும் அப்படியே படுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ காலையில் இவ கண்ணு முழிச்சு எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஏதோ சவுண்டு கேட்குது. யார்டான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோ தான். அவனுக்கு பயங்கரமாக குளிர் ஜுரமே வந்துருச்சு போல. ஸோ குளிரில் தாங்க முடியாமல் அவன் ஒரு மாதிரி புலம்பிட்டே படுத்துட்டு இருக்கிறத தான் இவன் பார்க்குறான். தொட்டு பார்க்குறா பயங்கர ஹை ஃபீவராக இருக்கு போல. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அண்டி போயிட்டு கஷாயம்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அவன் அதை கூட குடிக்க மாட்டேங்கிறான். ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா இதை மட்டும் குடிச்சிட்டு படுன்னு சொல்லிட்டு இவன் தான் எப்படியோ ஒரு வழியாக அவனை கஷ்டப்பட்டு குடிக்க வச்சுட்டு அவனுக்கு அண்டி நெத்தியில் வந்து துணியெல்லாம் வச்சு விட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. சரி நம்ம கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோவை கையை பிடிச்சிக்கிட்டு இல்லை போகாதன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இவளும் வர வழியே இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துடுறா. இப்போ கட் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே தூங்கி எழுந்துக்கிறாங்க. ஹீரோக்கும் இப்போ ஓரளவுக்கு வந்து ஜுரம் சரியாயிருச்சு போல. அப்போ தான் இவளுக்கு வந்து ஞாபகமே வருது, ஆமாம் நேத்திக்கு நான் இங்கே வரும்போது இந்த ட்ரெஸ்ஸோட வரலையே, அப்புறம் எப்படி இங்கே இந்த ட்ரெஸ்ஸு மாறுச்சுன்ற மாதிரி பார்த்தவா. அப்படியே திரும்பி ஹீரோவை பார்க்குறா. நீதான் ஏதோ பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கவும் அவன் உடனே ஏ நாளாக எதுவும் பண்ணல, நீ தான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்ட, உனக்கு ஞாபகம் இல்லையான்ற மாதிரி கேட்க. இவன் நம்பவே மாட்டேங்கிறா. இல்லை இல்லை நீ தான் என்ன ஏதோ பண்ணிட்டன்ற மாதிரி அவனை அடிக்க துரத்தவும் சத்தியமான எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஓடி வந்தவன். அதில் உள்ளே வச்சு கதவை லாக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான். அப்பவும் இவ அடங்குற மாதிரி இல்லை, இருடா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக இன்னொரு டோர் இருக்கும் போல. ஸோ அந்த வழியாக இப்போ வந்து பார்க்குறா. வந்து பார்க்கும்போது ஹீரோ நின்று சமைச்சிட்டு இருக்கான். ஆனால் அவளுக்கு பார்க்கும்போது இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது போல. இதுக்கு முன்னாடி ஹீரோ அவளுக்காண்டி அக்கறையாக பேசினது, அவன் ஒரு தடவை இவளுக்கு சமைச்சு கொடுத்தது, அப்புறம் அவளை தூக்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஃபீலிங்கோடு நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் அப்போ தான் ஜூஸாக என்ன கருமோன்னு தெரில, ஏதோ ஒன்றத்தை போட்டுட்டு அவள் கிட்டே வரான். இவ்வளோ நமக்காண்டி தான் ஆசையாக போட்டு கொடுக்க போகிறான் போலன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பாட்டுக்கு போய் அவனுக்கு போட்டுட்டு உட்காந்துட்டான். இவளும் என்னடா எனக்கு இல்லையான்ற மாதிரி கேட்கும் போது உனக்கு அங்கே டேபிள் மேலே இருக்குது போய் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லுவோம். இவளும் வந்து அதை எடுத்து குடிச்சு பார்க்குறா. சை கருமோ என கன்றாவீதுன்ற மாதிரி இருக்கு, ஏன்னா அதுவுமே கேவலமான டேஸ்ட்ல தான் இருக்கு போல. இப்ப கட் பண்ணா அப்படியே நைட் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவளுடைய ஹாஸ்டல் ரூம்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. யாருமே தூங்கல, எல்லாருமே ஒன்னாதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ கேக்குறா என்னாச்சு நேத்திக்கு அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்னையும் கூட தானே போன, உங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் ஆச்சான்ற மாதிரி அவ கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி கேட்கா. இவ உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நாலு பேரும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கும் போது தான் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எப்பயுமே ஹீரோயின் பார்த்தா இந்த லவ் பத்திலாம் பேசும்போது அவளோட எக்ஸை நினைச்சு தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா. ஆனால் இப்போ என்னன்னா அவளுக்கு எக்ஸோட ஞாபகமே வரல, ஃபுல்லாக ஹீரோவோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு போல. ஸோ அவனை பத்தி அவ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறதோட இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.